இந்த பகல் வந்திருக்கிறவங்கள ஒவ்வொருவரையும் ஒரு முறை கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இந்த பகல் நம்மத்திலே இருக்கிறதை நினைத்து ஆண்டவரே நான் சந்தோஷப்படுகிறேன். நிச்சயம் தேவன் இந்த பகல் நம்மோடு இருந்து பேசுவாராக. இன்று தியானத்திற்காக மத்தேயு சுவிசேஷம் 20:16 நாம் தியானிப்பதற்காக வாசி கேட்கலாம். மத்தேயு 20:16. இப்போது பைபிளில் எடுத்திருப்பீங்க, கையில் கொண்டு வந்து வேதாகமத்தை தயவு செய்து திறந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஒருமுறை வாசித்து பிரசங்கம் பண்ண போகிறோம். சேர்ந்து ஒருமுறை வாசிக்கலாமா? சேர்ந்து. இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இந்த வசனத்திலிருந்து இன்றைக்கு நான் பேச போகிறேன். நமக்கெல்லாம் நல்லா மிகுந்த பழக்கப்பட்ட ஒரு வசனம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் இறுதி பாகத்திலே ஜனங்களை எச்சரித்து சொன்ன ஒரு வசனம். அநேக முந்தினோர் பிந்தினோராய் மாறுவார்கள், அநேக பிந்தினோர் முந்தினோராய் மாறுவார்கள். காரணம், அழைக்கப்பட்டவர்கள் அநேகராய் இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான். ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு 100 வந்திருந்தாலும் காலி இடம் ஒன்றாகையால் ஒரே ஒருவர் தான் தெரிந்து கொள்ளப்படுவார். இன்றைக்கு நேரமே வந்திருக்கலாம், நல்ல திறமைகளை எல்லாம் காண்பித்திருக்கலாம், ஆனால் அந்த இடத்திலே தேர்ந்தெடுக்கப்படும் ஒருவராகையால், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலராகையால் சில முந்தினோர் பிந்தி போய்விடுவார்கள். இன்றைக்கு இந்த வசனத்தின் மையமாய் கொண்டு தேவனால் அழைக்கப்பட்டு முந்தி வந்த பலர் வாழ்க்கையின் இறுதியில் பின்தங்க காரணம் என்ன என்ற தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவரால் அழைக்கப்பட்ட போது முந்தி ஓடி வந்த பலர் அந்த வாழ்க்கையின் இறுதியிலே, நம்முடைய இறுதி என்றால் ரெண்டு, ஒன்றில் நம்முடைய சுவாசம் போகக்கூடிய மரணம் அல்லது இயேசுவின் வருகை, இந்த ரெண்டில் ஒன்றுதான் நம்முடைய இறுதி. இறுதி வாழ்க்கை என்றால் ஒன்றில் நம்முடைய சுவாசம் போகக்கூடிய மரணம் அல்லது இயேசுவின் 2 வருகை. இந்த ரெண்டு ஒன்றில் நம்ம சம்பவிக்கும் போது ஏன் பிந்த வேண்டும், முந்தி வந்தவங்க ஏன் பிந்துறாங்க என்று ஒரு ஆராய்ச்சியை பைபிள் எடுக்க போறோம். இன்றைக்கு ஒன்றை நான் பேசுவேன், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒன்று பேசுவேன். ரெண்டு காரியத்தை நான் உங்கள் மத்தியில தர விரும்புகிறேன். நீங்க பார்க்க முடியும், நிறைய பேர் நம்ம பிரயாணம் பண்ணும் போது முந்தையே புறப்பட்டுறான் பாருங்க, முந்தையே கிளம்பிடுவான், ஆனா அவன் லேட்டா போய் சேரும். சிலர் பிந்தி கிளம்பி முந்தி போய் சேர்ந்துருவாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வேகமா கிளம்பிடுவான், அங்கங்க பஞ்சர் ஆகி டயர் வெடித்து பிரச்சனையாகி லேட்டாக போய் சேருவாங்க. ஆனால் சிலர் தாமதமாய் புறப்பட்டு சரியான நேரத்தில் போய் சேர்ந்துருவாங்க. ஆண்டவர் விரும்புகிறது நீங்கள் ஓட புறப்பட்டது முந்தியோ பிந்தியோ என்பதல்ல, நீங்கள் போய் சேரும்போது முந்தி போய் சேர வேண்டும். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய அனுபவம் இங்கு முக்கியமல்ல. இயேசு உங்களை எப்ப அழைத்தாரோ அந்த அழைக்கப்பட்ட தேதிதான் உங்களுடைய துவக்க ஓட்ட நாள். ஒருவேளை இந்த ஆலயத்திலே மூத்த மக்களும் இருக்கலாம், 40 முன்பு ரட்சிக்கப்பட்ட மக்களும் இருக்கலாம், 30 முன்பு ரட்சிக்கப்பட்ட மக்களும் இருக்கலாம், 20 முன்பு ரட்சிக்கப்பட்ட மக்களும் இருக்கலாம், சில வேளை 4 முன்பு ரட்சிக்கப்பட்ட மக்களும் இருக்கலாம். நீங்கள் முந்தி ஓட துவங்கினீர்களா பிந்தி ஓட துவங்கினீர்களா என்று இயேசு கேட்கவில்லை. ஓடி முடியும் போது பிந்தியக்கூடாது, முந்தி ஓடி முடிய வேண்டும். இதைத்தான் தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறார். உங்க வாழ்க்கையில எங்கெங்க நீங்க பிந்தி இருந்தாலும் கர்த்தர் உங்களை முந்தின நிலைமைக்கு கொண்டு வர விரும்புகிறார். நீங்க படிப்புல ஒருவேளை பிந்தி இருக்கலாம், கவலைப்படாதீங்க, தேவன் படிப்புல ஒரு முந்தியில கொண்டு வர விரும்புகிறார். உங்க வசதியில ஒருவேளை பொருளாதார பிரச்சனை, பண சம்பந்தப்பட்ட காரியத்தில் நீங்கள் பிந்தின நிலைமையில இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களை முந்தின நிலைமையில கொண்டு வர விரும்புகிறார். உங்களுக்கு ஒருவேளை ஒன்னும் படிச்சா மண்டையில ஏறாது, ஞானத்துல வெறும் குறைந்த அறிவுள்ளவர்களா இருக்கலாம், ஆனா தேவனை நம்பக்கூடியவர்களுக்கு கர்த்தர் அதிலெல்லாம் முந்தி கொண்டுவருவார். ஆகவே பிந்தின நிலைமை குறித்து கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ண முடியாம, ஆராதனை செய்ய முடியாம, தேவனோடு பேச முடியாம, அந்த கிருபை வரத்துல எல்லாம் பிந்தி இருக்கலாம், கவலைப்படாதீங்க, தேவன் உங்களை முந்தின நிலைமைக்கு கொண்டு வர விரும்புகிறார். ஆனால் இன்றைய பிரசங்கம்
பிந்தின மக்களை முந்தி கொண்டர விரும்புகிறவர் முந்தி ஓட தொடங்கினவங்களையும் பிந்திரப்படாது என்று எச்சரிக்கிறார். ஏன்னா இந்த யாபேஸ் என்ற ஒரு மனுஷன் இருந்தான் பாருங்க, அவன் பிறக்கும் போது தன் சகோதரர்கள் எல்லாரையும் விட பிந்தி இருந்தான். அவன் துக்கத்தின் மகனா இருந்தான். அதாவது யாபேஸ் பிறக்கும் போது தன் கூட உள்ள சகோதரர் எல்லாரையும் விட பிந்தின நிலைமையில் இருந்தான். ஆனால் அவன் ஜபம் செய்து முடித்த போது அவன் சகோதரர் எல்லாரையும் விட முந்தி போயிட்டான், கனம் பெற்றவனா இருந்தான். சகோதரர் எல்லாரையும் விட கனம் பெற்றிருந்தான். ஆகவே பிந்தின நிலைமையில் உள்ளவர்களை முந்தி கொண்டு வர என் ஆண்டவருக்கு வல்லமை இருக்கிறது. நீங்க எந்த நிலைமையில பிந்தி இருந்தாலும் சரி, இந்த பிரசங்க ஆரம்பத்திலே நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க எங்க பிந்தி இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில பின்தங்கின நிலைமையில நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த பகுதியில நீங்கள் பிந்த நிலைமை இருந்தாலும் சரி, ஆண்டவர் அப்படியே உங்களை முன் தங்க நிலைமையில முன் வரிசையில கொண்டு நிறுத்துவார். இன்னை பின் வரிசையில இருக்கிற உன்னை, அவமானப்பட்டு கொண்டிருக்கிற உங்களை, துக்கத்தோடு இருக்கிற உங்களை, ஒரு காரியத்துல கூட முன்ன நிக்க முடியாம தடுமாறக்கூடிய உங்களை தேவன் முன்ன கொண்டு நிறுத்துவார். அது தேவனுடைய செயல். ஆனால் முந்தி ஓடிக்கொண்டிருக்கிற நீங்கள் பிந்திரக்கூடாது. ஆகவே அதைத்தான் இன்னைக்கு மிகுந்த அழுத்தம் கொடுக்க விரும்புகிறேன். அதிக வருடங்களுக்கு முன்பு ரட்சிக்கப்பட்டவர்கள், அதிக வருடங்களுக்கு முன்பு ஞான ஸ்நானம் பெற்றவர்கள், அநேக மாதங்கள் வருடங்களுக்கு முன்பு பரிசுத்தாவி அபிஷேகம் பெற்றவர்கள், அநேக மாதங்கள் வருடங்களுக்கு முன்பே தேவனுடைய கிருபை வரங்கள் எல்லாம் பெற்றுக் கொண்டவர்கள், அநேக வருடங்களுக்கு முன்பே ஊழியத்தை ஆரம்பித்தவர்கள் பிந்திரக்கூடாது. பிந்தினால் அது பெரிய சேதம் நமக்கு வந்துவிடும். ஆகவே ஒரு ரெண்டு காரியத்தை நாம் இன்று தியானம் செய்ய போகிறோம். முதல்ல நம்ம தியானம் செய்ய போற காரியம், வாழ்க்கையின் இறுதியில நம்ம ஏன் பிந்துறோம் அப்படின்னா, இழக்கிறோம் பாருங்க, கிறிஸ்துவுக்காக இழக்கிறோம் இல்லையா, இந்த இழக்கிற நம்மும் பிந்த வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒண்ணுமே இழக்காம கிறிஸ்துக்குள் வந்துருவான் சிலர். சிலர் நிறைய கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக, இயேசுவை ஆராதிப்பதற்காக, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்காக, இயேசுவை தன் சொந்த தகப்பனாக அங்கீகரிப்பதற்காக, அந்த இயேசுவின் நன்மைகளை வாங்குவதற்கு நிறைய இழக்கிறான் பாருங்க. இந்த இழக்கிறவனுமே சில நேரம் பிந்திருவான். ஆகவே இழப்பதல்ல முக்கியம், வாழ்க்கையின் இறுதியில சரியான இடத்துல போய் சேரணும். இன்னைக்கு கிட்ட கை கொடுத்து சொல்லுங்க, சரியா தானே ஓடிட்டு இருக்கீங்க, லேட்டா ஓடுறீங்களா? சில நேரம் அந்த கிளாக் எல்லாம் அந்த செல் சார்ஜ் தீரும் போது நீங்க போடுற கிளாக் ஓடுது பாருங்க, கிளாக்கு இந்த கிளாக்ல வந்து இந்த செல் சார்ஜ் குறையும் போது ஓட தான் செய்யும் பாருங்க, இந்த முள் ஓடிட்டே தான் இருக்கும். ஆனா ஒரு மணி நேரம் தாமதம் வைப்போம், பாத்திருக்கீங்க, யாரா பாத்திருக்கீங்க, கை தூக்குங்க பார்ப்போம், பாத்திரீங்க அப்பாடா, சரியான ஒரு சரியான எக்ஸாம்பிள். அப்ப ஓடிட்டு தான் இருக்கும், பாட்டெல்லாம் ஒழுங்கா தான் பாடுறோம், குடும்ப ஜபம் கரெக்டா செய்யறோம், முழங்கால நின்று ஜபம் பண்றோம், அரை மணி நேரம் ஆராதனை செய்யறோம், அந்நிய பாஷை பேசுறோம், நல்ல வெளிப்பாடுகள் தரிசனங்கள் கிருபை வரங்களை பயன்படுத்துறோம், நல்ல பிரசங்க எல்லாம் பண்றோம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு மணி நேரம் தாமதமா போகுது கிளாக்கு, அதுதான் ஆபத்து. ஆகவே ஒரு பழைய பக்தன் ஒரு பாட்டுல இப்படி பாடி இருக்கிறார், என்ன எனக்கு பிடிச்ச ஒரு வரி, ஆகவே உங்களை பாடிட்டு நான் அடுத்த இந்த பகுதிக்கு போக விரும்புகிறேன். வாழ்க்கையை இயேசுவா நாட்களை பூரிப்பா, வாழ்க்கையை இயேசுவா நாட்களை பூரிப்பா, ஓட்டத்தை முடிக்க காத்துக்கொள் விசுவாசத்தை, ஓட்டத்தை முடிக்க காத்துக்கொள் விசுவாசத்தை, மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நல்ல நம்ம வந்து ஒருவேளை செத்துட்டோம்னு வச்சுடுங்களேன், மரணம் வந்துச்சு, பயப்படாமலே கேளுங்களேன், மரணம் வந்து போச்சு. மரணம் வந்து நம்ம அப்படியே படுத்திருப்போம், நம்மளை குளிப்பாடுறாங்களோ குளிப்பாட்டலையே அதெல்லாம் விஷயம் விட்டுருங்க, நம்மளை படுக்க வச்சிருப்பாங்க. படுக்க வச்சிருக்கும் போது கூட உடனெல்லாம் அழுவான், பாதி பேர் அழுறது எதுக்கு தெரியுமா, எப்பாடா நீ போனியே, இனியாவது எனக்கு ஒரு நிம்மதி, இது எவ்வளோ காலமா நான் ஆசைப்பட்டேன், சுவாசம் இனியா நான் விடுவேன் அப்படின்னு பாதி பேர் அழுவான். பாதி பேர் ரெண்டு நாளாவது அலட்டும், இல்லைன்னா எல்லாம் தப்பா நினைக்க போறான், பாசம் இல்லைன்னு சொல்லிடுவான் அப்படின்னு அழுவான். யார் அழுதா நமக்கு என்ன,
நீங்க இந்த சுவாசம் போய் படுத்திருக்கும் போது இயேசுவை பார்க்கணுமா? கருணையின் அழைப்பினால் மரண நேரம் வருகை, கருணையின் அழைப்பினால் மரண நேரம் வருகை, சுற்றத்தார் சொல்லி மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பக்கியநாள், அந்த நாள் நல்ல நாள் பக்கியநாள். காலமோ செல்லும் காலிபம் மறையுதே, மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் சுவாசம் போற அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இறுதி நிமிடத்துல ஏமாந்து போயிடக்கூடாதான். அந்த மகிமையில் அந்த இயேசுவை தரிசிச்சு பாக்கிய நாளா மாறணும்னா திரும்பப்படுமா? வாழ்க்கையை நாட்களை பூரி பாய் கொஞ்சம் கையில் உற்சாகத்தோடு, வாழ்க்கையை இயேசுவா நாட்களை பூரிப்பா, ஓட்டத்தை விசுவாசத்தை ஓட்டத்தை மூடிக்க காத்துக்கொள் விசுவாசத்தை, மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நல்ல நாள் வாக்கினார். நேரமே ஓட ஆரம்பிச்சவங்க, நிறைய வருடங்களுக்கு முன்னே ரட்சிக்கப்பட்டவங்க, நிறைய மாசங்களுக்கு முன்னே ஞானஸ்நானம் பெற்றவங்க, நிறைய வருடங்களாக ஆவியில் நிறைந்த ஆராதனை செஞ்சவங்க, தேவனுடைய கிருபை வரங்களெல்லாம் பெற்று தேவனுக்காக பிரகாசித்தவங்க, அநேகருக்கு தன் சாட்சியால் வசனத்தால் அநேகரை ஆதாயம் செய்தவர்கள் பிந்திரக்கூடாது. அதுல இன்னைக்கு நான் பேச போற காரியம் இழந்தவர்கள், கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் இல்லையா? பாட்டுக்கார பண்ண கிறிஸ்துவுக்காக இழந்த யாரும் தரித்திரர் ஆனதில்லை. கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள், தேவனுக்காக எதையாவது நஷ்டம் என்றும் குப்பை என்றும் விட்டவர்கள் அவர்களும் பிந்திருவாங்களாம். அது கொஞ்சம் ஆபத்து தானே. அதாவது இப்ப நான் வந்து இப்போ பிறப்பிலே நான் நகை போடல, நான் பிறக்கும் போவே எனக்கு நகை ஒண்ணும் போடல, ஆனா நகையெல்லாம் போட்டு வளர்ந்த ஒரு மனுஷன் இயேசுவுக்காக நகையை விட்டவன் பிந்திட்டானா ஆபத்து தானே, சங்கடம் தானே? நினைச்சு பாருங்க. இப்ப எனக்கு சங்கடம் இல்லை, என் கையில மோதிரம் இல்லை, என் கையில பிரேஸ்லெட் இல்லை, என் கையில வேற ஒண்ணுமே காப்பு ஒண்ணும் இல்லை, இல்லாதனால எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஆனா இந்த இதெல்லாம் போட்டிருந்தும் கிறிஸ்துவுக்காக இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எனக்கு இயேசு வேணும், இந்த தேவராஜ்யம் போகணும், பரலோகம் போனா இந்த சுய ஆடம்பரம் எல்லாம் சுட்டிருக்கணும் அப்படின்னு வந்த சிலர் ஒருவேளை பரலோகத்துக்கு போகலன்னா அவன் நஷ்டம் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. நான் சின்ன குழந்தையிலே வெள்ளை ட்ரெஸ் போட படிச்சுட்டேன், வெள்ளை வெள்ளையெல்லாம் அப்பவே போட படிச்சுட்டேன். ஒருவேளை கருப்பு சட்டையே போட்டு வளர்ந்த ஒரு மனுஷன், சோப்பு சுடிதாரே போட்டு வளர்ந்த ஒரு ஸ்திரீ கிறிஸ்துவுக்காக வெள்ளை ஆடையெல்லாம் உடுத்தி ஆண்டவரை ஆராதிச்சு
ரோட்ல வரும்போது, பைக்ல வரும்போது, கார்ல வரும்போது, பஸ்ல வரும்போது, அதான் போது பார் என்று கிண்டல் செய்யப்பட்டு வெள்ளையாடையோடு தேவனை ஆராதித்த ஒரு சகோதரி, ஒரு சகோதரன் நரகத்துக்கு போயிட்டா எவ்வளவு பெரிய நஷ்டமாகும். அப்படித்தானே? இப்போ சிலருக்கு மேக்கப்புக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சில நம்முடைய பாரத பிரதம மாதிரி கூடவே மேக்கப் செட்டோட போவாங்க, பை நிறைய உள்ள ஒண்ணு இருக்காது, உள்ள மேக்கப் தான். 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா பவுடர், 10 நிமிஷத்துக்கு ஒரு கிரீம், பலவித கிரீம்கள் இதெல்லாம் போட்டு மினிக்கிட்டே நடப்பான். இதெல்லாம் இயேசு அரைஞ்ச உடனே விட்டுட்டான்னு வச்சுட்டுங்க, வரவே ஞானசன் எடுத்தாச்சு. இனி இது மாதிரி ஒரு கிரீம் வேண்டாம் அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு தேவனுக்கா இழந்துட்டு வரான், தேவனுக்கா தியாகம் சகிக்கிறான். இவன் போய் நரகத்துல போனா எவ்வளவு சங்கடமா இருக்கும். அன்பானவர்களே, இன்னைக்கு என்னுடைய பிரசங்கம் முன் வரிசை நிற்கிற நீங்கள் பின் வரிசை போயிடக்கூடாது. பிந்தி ஓடிட்டு இருக்கிறவனை குறிச்சு கவலைப்படாதே, கர்த்தர் அவனை முந்தி ஓட வைப்பார். இன்னும் ரட்சிக்கப்படாதவனை குறிச்சு ரொம்ப கவலைப்படாதே, இயேசு நிச்சயம் ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து பரிசுத்த பிள்ளைகளாய் மாற்றுவார். தெய்வீகத்துல பிந்தி இருக்கிற மக்களை குறிச்சு ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம், கர்த்தர் அவர்களை மறுபடியும் உருவாக்குவார். ஆனால் முன் வரிசையில் நிற்கிற நீங்கள் கவனமா இருக்கணும். நம்ம நிறைய இழந்திருக்கோம், இந்த பிரசங்கம் கேட்கிற மக்கள் நிறைய இழந்திருக்கீங்க. ரட்சிக்கப்படும் போது நிறைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் விட்டுருக்கீங்க. மத்தவெல்லாம் கெட்ட வார்த்தை பேசும்போது ரட்சிக்கப்படும் அன்னை கெட்ட வார்த்தை விட்டவங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க பாப்போம். உடலையா பறக்கும் போதே கெட்ட வார்த்தை பேசினவங்க ஹலோன்னு சொல்லு, அதுவும் கெட்ட வார்த்தை தான் வரும். அப்படி இருந்த நம்ம இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சதுனால அந்த கெட்ட வார்த்தையை விட்டவங்க ஒரு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த விட்டவன் நரகத்துக்கு போனா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. இதுதான் என்னுடைய பிரசங்கம். இழந்தவர்கள், கிறிஸ்துவுக்காக நிறைய இழந்தவர்கள், ரட்சிப்பிற்காக, இயேசுவின் பிள்ளை ஆவதற்காக தண்ணீருக்குள்ள இறங்கி முங்கணும், தேவனை சத்தியம் நிறைவேற்றணும், பரலோகம் போகணும் அப்படின்னு ஞானஸ்தானத்தின் போது இழந்தவர்கள், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனோடு நடக்கும் போது இழந்தவர்கள், அவங்களும் நரகத்துக்கு போயிருவாங்களாம், பிந்திருவாங்களாம். ஒரு பகுதி நான் காண்பிக்க விரும்புகிறேன், மார்க்கு சுவிசேஷம் 10:28-31. மார்க்கு 10:28-31. சத்தமை வாசிங்கள். அப்பொழுது பேதுரு ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து உம்மை பின்பற்றுவதற்காக நிறைய இழந்தோமே ஆண்டவரே என்று சொல்ல தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதித்தரமாக, என் நிமித்தம் சுவிசேஷத்தை நிமித்தமாகவும் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும், சகோதரரையும், சகோதரிகளையும், தாய்களையும், பிள்ளைகளையும், நிலங்களையும், மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அப்படி நிறுத்தாம ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். பேதுரு சொல்ற, ஆண்டவரே நாங்க நிறைய இழந்துட்டோம், ஆண்டவரே நீர் ஊழியத்துக்கு அழைத்ததுனால 2 போட்டு நிறைய மீனை விட்டுட்டு வந்தா ஆண்டவரே, அந்த போட்ல உள்ள மீனை மட்டும் வித்துட்டு வந்திருந்தா இவ்வளவு 100,000 கிடைச்சிருக்கும், அந்த 2 போட்டை ஐயா விலைக்கு கொடுத்துருந்த எவ்வளவு காசு கிடைச்சிருக்கும். ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தின் நிமித்தம் என்னை விட்டு எல்லாம் இழந்துட்டு வந்தோமே, கத்த சொல்றாரு, என் நிமித்தம் எதையாவது இழந்திருந்தேனா நீ நஷ்டப்பட மாட்டேன், எனக்காக எதையா இழந்திருப்பாயானால், என் ஊழியத்திற்காக எதையாக இழந்திருப்பாயானால், நீ உன் குடும்பத்தையோ, உன் சொத்தையோ, சுகத்தையோ, உன் உறவினர்களையோ, பணத்தையோ, வேலையோ எதையாவது இழந்திருப்பாயானால், இந்த பூமியிலேயே ஒரு அழகான வார்த்தை இருக்கு, படிச்சீங்களா தெரியல, துன்பங்களோடு கூட, அதாவது நிறைய கிடைக்கும்,
துன்பங்களோடு கூட நூறு வீடுகள் அப்படின்னா நிறைய முகம் பிரகாசமா இருக்கு. அப்ப ஒரு வீடு கொடுத்தா என்ன இயேசுக்கு நூறு வீடு கிடைக்குமே, வீடு அழிய வச்சிடாதீங்க யாருக்காது. இந்த வார்த்தை அர்த்தம் புரிஞ்சுடணும், கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் உங்க வீட்டை விட்டு துரத்தப்பட்டால். ஒரு சாது சுந்தர் சிங்க மாதிரி, சீக்கிய மதத்தில் உள்ள சாது சுந்தர் சிங் இயேசுவை கண்டதுனால, இயேசுவை தரிசித்ததுனால இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார், கிறிஸ்தவராய் மாறுகிறார். முதல் அவர் கிடைச்ச மருந்து வீட்டை விட்டு அவர் துரத்தப்படுகிறார். அவர் சொத்துக்கள் எல்லாம் அவருக்கு பறி போகுது, எல்லா பிள்ளைகளும் கிடைக்கிற ஷேர் பங்கு அவருக்கு கிடைக்கல. அப்ப சாது சுந்தர் சிங் நிறைய இழக்கிறார், வீடு இழக்கிறார், அவரு எல்லா பிள்ளையும் கிடைக்கிற பங்கு இழக்கிறார், அப்பா அம்மாவுடைய பாசத்தை இழக்கிறார், சகோதரருடைய நேசத்தை இழக்கிறார், உதவி இழக்கிறார். சொந்த அப்பா அம்மா விஷம் கொடுத்து சோத்துல விஷம் கொடுக்கறாங்க, அவ்வளவு வெறுப்பை சம்பாதிக்கிறார். புரியுதா சொல்றது? புரியுதா? அந்த இடுக்கமான வாசல் உங்களுக்கு மட்டும்தான் போக முடியும், இதையெல்லாம் கொண்டு போக முடியாது. ஏன் என்னுடைய குறுக்கள் ஒரு பெரிய பேக் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த நம்ம குலசீரத்தில் நீங்கள் இந்த காவாசலம் தாண்டா அது காலில் பார்த்தா தெரியும், இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த குரூப் நீ இப்போ பார்த்துருக்கலாம், இந்த நெட்டில் வழி கொண்டு போகிறாங்களா, பேக் எல்லாம் சாதனங்கள் கொண்டு போ, நீங்கள் ஆர்டர் பண்ண போடுற பேகை பார்த்துருக்கலாம். இதை பார்த்தோன்னா ஒரு ஆமான்னு சொல்லி இல்லைன்னு இல்லைன்னு சொல்லுங்க, பார்த்துருக்கலா. பெரிய ஒரு டப்பா போட்டுப்போம் அந்த கவர், அந்த கவரை எடுத்துகிட்டு போய் ஒரு சின்ன ரெண்டடி வழியில் போக முடியாது, போக முடியுமா? அவன் ஏன் கலட்டனா? அவனுக்கு போக முடியும், இந்த பேகு போகாது. அப்ப அன்பானவர்களே, நீ கிறிஸ்துவ நிமித்தம் எதையாவது கலட்டி இருந்தா, எதையாவது இழந்திருந்தா, கிறிஸ்துவ நிமித்தம் சுவிசேஷத்து நிமித்தம் ஊழியத்து நிமித்தம் தேவனுடைய மக்கள் ஆகிறதற்காக ஆவிக்குரிய அனுபவத்திற்காக பரலோக ஜீவியத்திற்காக இந்த பூமியில் எதையாவது இழந்திருந்தால் அதை சொல்லி எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்க உங்களுக்கு இனி உரிமை இல்லை. என்ன படிச்சுட்டீங்க, இனி உரிமை கிடையாது. ஏன் கொண்டு போகலன்னா, நம்ம போய் பார்த்தோம், கொண்டும் போய் பார்த்தோம், முடியல. இதெல்லாம் ஓப்பனா சொல்றேன், ஏன்னா நிறைய பேர் நகை கலத்திட்டு சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் ஏன் கலத்தின தெரியுமா பாஸ்டர், எனக்கு கலத்த இஷ்டமே இல்லை பாஸ்டர், காதெல்லாம் இந்த அளவு வீங்கிட்டு பாஸ்டர். ஆமா, காது வீங்கிட்டு பாஸ்டர், எனக்கு முடியாதுன்னு கலட்டினேன். லாஸ்ட்ல நான் இந்த பொண்ணை கலட்டி கவரிங் போட்டு பார்த்தேன், அப்படியாவது ஒர்க் அவுட் ஆமா, அதை கழுத்தெல்லாம் வீங்கி போச்சு பாஸ்டர். அப்ப நான் கேட்கிறேன், நான் கலத்த சொல்லல, நான் இப்பவும் சொல்லல, கலட்ட சொல்லல. உங்க இடுக்கமான வாசல் வழி போகும்போது அதை போட்டிருக்க முடியாம நீங்களா தான் என்ன செஞ்சிருக்கீங்க, செஞ்சிருக்கீங்க. செஞ்சுட்டு ஆண்டவர் இதெல்லாம் நான் செஞ்சிருக்கேனே, எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா நீங்க பிந்தி போக வாய்ப்பு இருக்கிறது. மேன்மையான அனுபவத்தை, ஆவிக்குரிய மேன்மையான அனுபவத்தை விரும்பி இந்த பூமிக்குரியதை விட்டுவிட்டு மேலானதை தேடி வந்த அன்பு சகோதரா சகோதரி, நான் பணிவோடு சொல்கிறேன், நீங்கள் இழந்தவைகளை சொல்லி ஜெபிக்க கூடாது, இழந்தவைகளுக்கு எந்த டிமாண்டும் கேட்க கூடாது, இந்த இழந்தவைகளுக்கு பதிலாக நீர் என்ன செய்ய போகிறீர் என்று கேட்க கூடாது. நம்மால சுமக்க முடியாம கொண்டு போக முடியாம தான் நம்ம அதை என்ன செஞ்சிருக்கிறோம், இழந்திருக்கிறோம். பவுலஸ் பிரசங்கத்தை என்ன பிரசங்கத்தார் தெரியுமா? 1 Cor 2:2, எனக்கு எங்கேயாவது சாட்சி சொல்ல ஒரு மேடை கிடைக்குமானால், எனக்கு இயேசுவை பிரசங்கிப்பதற்கு ஒரு மேடை கிடைக்குமானால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அன்றி வேறொன்னு உங்களுக்கு சொல்லி தரமாட்டேன். 1 Cor 2:2 தானே, சரிதானே? எனக்கு சாட்சி சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால், எனக்கு பிரசங்கம் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அல்லாம நீங்க வேற ஒண்ணுமே அறிய மாட்டீங்க சாட்சியில இருந்து, என்னுடைய பிரசங்கத்திலிருந்து. ஏன் அவருக்கு ஒண்ணுமே சொல்ல தெரியாதா? அவரு சாட்சி சொல்ல ஒண்ணுமே பேக்ரவுண்ட் இல்லையா? அவர் தன்னுடைய பெருமைகளை புகழ்களை சொல்லுக்கு ஒண்ணுமே அங்க இல்லையா? நான் 3 காரியத்தை சொன்னேன். 1, அவர் பிறந்த பெருமை, அன்னைக்குள்ள பெரிய ஜாதி, யூத ஜாதின்னா அன்னைக்குள்ள பெரிய ஜாதி, அந்த ஜாதியில் பிறந்தவர். அன்னைக்குள்ள பெரிய மதம்னா யூத மதம், அந்த யூத மதத்தில் பிறந்தவர். அன்னைக்குள்ள பெரிய கல்வி ஞானிகள், கமாலியல் சொல்லக்கூடிய ஒரு பெரிய அறிஞருடைய பாதத்தில் உட்கார்ந்து படித்த பட்டதாரி, அவருக்கு சாட்சி சொல்ல ஒண்ணும் தெரியாதா? தன் ஜாதியை வைத்து சாட்சி சொல்ல முடியாதா? தன் உயர்ந்த மதத்தை கொண்டு சாட்சி சொல்ல முடியாதா? தன் படித்த கல்வியை குறித்து சாட்சி சொல்ல முடியாதா? அதோடு நிறுத்தினாரா? நியாய பிரமாணத்தினுடைய பரிசேயன், பரிசேயன்னா பைபிளை தெளிவை கரைத்து குடித்தவன்,
பைபிள் knowledge உள்ளவன், பைபிள குறித்து சரியான பாடம் படித்தவன், அதை குறித்து சொல்ல முடியாதா? சனஹெரிப் யூத மக்களுடைய ஆலோசனை சங்கம் கமிட்டி, சனஹெரிப் சங்கத்தில் சின்ன வயசுல பெரிய தலைவனானவன் யார்? இந்த பவுல் தானே. அதை குறித்து சொல்ல தெரியாதா? பதவி மட்டுமா, அதிகாரம் நிறைந்தவர். ஒரு சபையை அடிக்கணும், உடைக்கணும், பாஸ்டர் அரெஸ்ட் பண்ணணும், விசுவாசி அரெஸ்ட் பண்ணணும்னா கவர்மெண்ட்ல இருந்தே பெர்மிஷன் வாங்கிட்டு வரத்தக்க அளவுல அதிகாரம் நிறைந்தவர். ஒரு ஸ்தேவானை கல்லெடுத்து எரிந்து கொல்லும் போது கூட நின்று அவன் ஆடைகளை உரிந்தெடுத்த இந்த பவுலுக்கு சாட்சி சொல்ல ஒன்றும் இல்லை. ஐயா, இவ்வளவு பிறந்த பெருமையெல்லாம் அவருக்கு இருக்கு. ஜாதி பெருமை, மத பெருமை, கல்வி பெருமை, பதவி பெருமை, அதிகார பெருமை, இதெல்லாம் இருந்தாலும் பவுல் சொல்றாரு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அன்றி நீங்க ஒன்னும் அறிய மாட்டீங்க. இது மட்டுமா? இது பிறந்த பெருமை சொன்னேன். ரெண்டு, அவர் வந்து கிறிஸ்துவுக்குள் வந்த உடனே கிருபை வரங்கள் நிறைய வாங்குறார், நிறைய வரங்கள் வாங்குறார், நிறைய வல்லமைகளை வாங்குறார். நான் உதாரணத்துக்கு சொல்றேனே, இன்னைக்கு நான் போய் பிரேயர் பண்ணி படுத்துட்டேன், படுத்த பிறகு சொப்பனத்தில் என் சொப்பனத்தில் நான் பரலோகத்தை பார்த்தேன்னா எத்தனத்தில் சொல்லுவேன்? சொல்வேன சொல்ல மாட்டேன்னா? நான் நேற்றுக்கு 26ஆம் தேதி மே மாதம் 19ஆம் வருஷத்தில் நான் படுத்து உறங்கும் போது அழகான ஒரு தரிசனம் சொப்பனம் பார்த்தேன், அதில் இயேசுவை நான் பார்த்தேன், சிங்காசனத்தை பார்த்தேன், பழங்கு கடலை பார்த்தேன், அங்கே வந்து கண்ணாடி அந்த கண்ணை பொண்ணுனால் அங்கே ரோடு போட்டிருந்து நான் சொல்வேன சொல்ல மாட்டேன்னா? சொப்பனம் கண்ட நானே என்னுடைய சாட்சியில் பிரசங்கத்தில் நான் கண்ட பரலோகத்தை சொல்லும் போது இந்த பவுல் எழுதுகிறார், ஒரு மனிதன் பரதேசுக்கு போனா 3வது வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான், அவன் நம்ம எல்லாம் பேசக்கூடாத நல்ல வார்த்தைகளை கேட்டான், இந்த உடம்புல இருந்தானா இல்லையான்னு தெரியாது, ஆனால் அவன் யாருன்னு சொல்லவே மாட்டேன். சொப்பனம் கண்ட நானே சொல்லும் போது பரலோகத்துக்கு உண்மையாவே ஆவிக்குள்ளாக்கப்பட்ட பவுல் உண்மையாகவே பரலோகத்துக்கு போய் திரும்பி இருக்கிறார், அவர் பெயரை சொல்லவே தடுமாறுகிறார், சொல்ல மாட்டேங்கிறார். ஏன்னா அவருக்கு தான் பரலோகம் போய் வந்த கிருபை வரத்தை விட பெருசு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. ஐயா, நமக்கு பெருமையா பேச ஒன்றும் இல்லாமல் இல்லை, நாம் இழந்தவைகளை எல்லாம் பேசுவதற்கு தெரியாமல் இல்லை, நம்முடைய பிறந்த பெருமையை விட, ஜாதி பெருமையை விட, மத பெருமையை விட, படித்த கல்வி, நம்முடைய அதிகாரம் பதவி இதையெல்லாம் விட ஒரு இயேசுவை கண்டதுனால அதை கண்டவன் இதை ஒரு காலம் பெருமையை சொல்ல மாட்டான். பரலோகம் போயிட்டு வந்ததை அவர் சொல்லல, ஆவிக்குரிய அனுபவத்தையே சொல்லல, அந்த அனுபவத்தை சொல்லிட்டு சொல்றார், அதை யாருன்னு பெயர் சொல்லல, தன்னை பெயரை கூட உச்சரிக்கல. இதுக்கப்புறம் 2 கொரிந்தியர் இன்னும் நீங்க பார்த்த 11வது அதிகாரத்துல நிறைய பாடுகளை ஊழியத்தில் அனுபவிக்கிறார். இதெல்லாம் பிரசங்கத்தை சொன்னதுதான், படாபாடுபடுகிறார், கல்லறி விடுகிறார், அடிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு 39 அடி வச்சு ஒரே ஒரு முறை தான் கொடுத்தாங்க, சாட்டை அடி இல்லையா, 39 சாட்டை அடி வைத்து ஒரு முறை கொடுத்தாங்க. இவர் எத்தனை முறை வாங்கியிருக்கார்? 5 முறை. 5 முறை சாட்டை அடிபட்டிருக்கிறார், கல்லறி உண்டிருக்கிறார், ஆறுகளிலும் வனாந்திரத்திலும் நகரத்திலும் போற இடமெல்லாம் உலகத்தில் உள்ள பல நாடுகளுக்கு மிஷினரி பயணம் செய்தவர், மிஷினரி இவர், ஆயிரக்கணக்கான திருச்சபைகளை கட்டி எழுப்பினவர், எங்கு ஊழியம் செய்தாலும் திருச்சபைகளை குறித்த கவலையோடு இருக்கக்கூடிய இந்த பவுல் என்ற மிஷினரி இவ்வளவு பாடுகளை கிறிஸ்து நிமித்தம் பட்டாலும் இதை சொல்ல மாட்டாராம், சிலுவை நிறையப்பட்ட இயேசுதான் சொல்லுவாராம். அன்பு சபையே, நான் உங்களுக்கு புரிகிறதோ புரியவில்லை எனக்கு தெரியவில்லை, இயேசுவின் நிமித்தம் இழந்திருக்கிறீர்கள், என் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இழந்திருக்கிறீர்கள், இயேசுவுக்காக அவருடைய வசனம் கை கொண்டு ஞான ஸ்நானம் எடுப்பதற்கு நிறைய இழந்திருக்கிறீர்கள், இந்த பூமியின் உறவை இழந்திருக்கலாம், சொந்த பந்தங்களை இழந்திருக்கலாம், கிடைக்கும் நன்மைகளை இழந்திருக்கலாம், நிறைய பெயர் புகழ் இழந்திருக்கலாம், உங்களுக்கு இன்றைக்கு ஒன்றும் இல்லாம அந்தஸ்து இல்லாம இருக்கலாம், நிறைய இழந்திருக்கீங்க, நிச்சயம் இழந்ததுக்கெல்லாம் பலன் கிடைக்கும், ஆனால் இழந்திருக்கிறனே எனக்கு என்ன கிடைக்கும் கேட்டீங்கன்னா அந்த குரூப் பிந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இழந்தவைகளுக்கான பலனை கர்த்தர் தருவார், அதுக்கு பெருமை கொள்ள உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. இவ்வளவு செல்வாக்கு படைத்த ஒரு பவுல் பிறப்பை
அவர் எங்கும் பெருமை கொள்ளவில்லை. இவ்வளவு பரலோகத்துக்கு போயிட்டு வந்த ஒரு பவுல் அந்த ஆவிக்குரிய அருமைகளை எங்கும் பெருமையை சொல்லவில்லை. இவ்வளவு ஊழியத்திலே தியாகம் செய்து அடிபட்டு துன்புறுத்தப்பட்டு சிறைச்சாலையில இருந்து கொண்டு கடைசி வரைக்கும் கிறிஸ்துவுக்காக ஊழியத்தை செய்த மிஷனரி பவுல் தன்னுடைய தியாகங்களை கூட எங்கும் சொல்ல விரும்பவில்லை. அவர் சொல்ல விரும்பின ஒன்று, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. மற்றதெல்லாம் பெருமையா நிக்குது, இதையெல்லாம் பெருசா இருக்குது. அவர் சொல்றாரு பிலிப்பியர் 3:11 நான் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் நான் விட்டு 13 சொல்றாரு நான் அவைகளை மறக்க விரும்புகிறேன். ஏன்னா முன்னான ஒன்றை கண்டுட்டேன், என் இயேசுவை நான் பார்த்து விட்டேன். அதற்கு உதாரணமா தான் இயேசு சொன்ன உதாரணம் தந்தை மத்தேயு சுவிசேஷத்துல, ஒரு புதையல் உள்ள நிலத்தில் நிலத்தை வாங்குவதற்காக தனக்குண்டான எல்லாவற்றையும் ஆஸ்திகளை ஒரு மனுஷன் இழக்கிறான். இழந்து போனதை குறித்த முக்கியத்துவம் நீங்க கொள்ளக்கூடாது. கிறிஸ்துவ நிமித்தம் இழந்ததை குறித்து பெரிய நினைவு உங்களுக்கு வரக்கூடாது. கிறிஸ்துவ நிமித்தம் இழந்த நிமித்தம் எனக்கு என்ன கிடைக்கும் என்ற எண்ணம் ஜபம் வரக்கூடாது. அப்படி வந்தா இழந்ததை இன்னும் நீங்க விடல என்ற அர்த்தம். அமேன். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இழந்ததை இன்னும் நீங்க என்ன செய்யல, விடல. காதல் உள்ள நகை கலத்தியாச்சு, களத்தில் உள்ள நகை கலத்தியாச்சு, ஆனா வீட்டுல நகையை மாத்தல. இப்போ அடை வச்சுட்டே இருக்கும். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு மாதிரி டென்ஷன்ல இருக்குது. நான் பொதுவா பேச மாட்டேன் இல்லையா, இன்னும் தானே பேச வசனத்துல பேசாம இருக்க முடியல. காத்துலேருந்து கலட்டியாச்சு, கலட்டல களத்துலன்னு கலட்டியாச்சு, கையிலேருந்து எல்லாம் கலட்டி வேண்டாம். இயேசுக்கு அந்த வெறுக்கிற ஆண்டவர், உமக்காக வெறுப்ப ஆண்டவர். ஆனா வீட்டில் ரூம்ல இருக்கு. நல்ல இல்லையில சொல்லுங்க, அது ஆபத்துக்கு உதவும் பாஸ்டர். அது அது ஆபத்துக்கு. அப்ப உங்க வீட்டுல தலைவர் நகையா தேசுவா? ஆபத்து காலத்து என்ன கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்றது, அது யாரை பார்த்து கூப்பிட சொல்ற? நகையை பார்த்தா, இயேசுவை பார்த்தா? அப்ப ஏன் அம்மா பிரச்சனை? டிமாண்ட் இன்னும் அங்க இருக்கு. நீ கலட்டினாலும், நீ இயேசுக்கு இழக்கிறன்னு ஒப்பு கொடுத்தாலும், அதன் மேலுள்ள முழு நம்பிக்கை உனக்கு போகல. என் பிரசங்கம் பிடிக்கலன்னா போமா, 2 தந்துட்டு கொஞ்சம் வாங்குவேன், ஆனா சொல்லாம இருக்க முடியாது. யோபு சொல்றாரு, பொன்னை பார்த்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று சொன்னால் உன்னதமான தேவனை நான் மறுதளிப்பேனே. இந்த பொண்ணு தான் அப்பா என் காப்பாத்தும், இங்க இருக்கிற அந்த தாலி செயின் தான் என்ன காப்பாத்தும், இங்க இருக்கிற இந்த ஒரு பிரேஸ்லெட் தான் நாளைக்கு கடன் மாற்ற காப்பாத்தும். அப்படி நீ சொன்னா உன்னதமான தேவனை நான் மறுதளிப்பேன் என்று கோடீஸ்வர பணக்காரன் யோபு சொல்லுகிறான். நான் ஏன் சொல்லக்கூடாது? அன்பானவர்களே, தேவனை விசுவாசிக்க வேண்டிய இடத்திலே, தேவனை வைக்க வேண்டிய இடத்திலே, தேவனை நம்ப வேண்டிய இடத்திலே, தேவனை தூக்கி வைக்க வேண்டிய உயர் இடத்திலே எதற்கும் இடமில்லை. நீ இழந்தால் போதாது, அந்த ஆசையும் போகணும். அதனாலதான் பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 3:11 நான் நஷ்டம் என்று குப்பை என்று விட்டேன். எதையெல்லாம் இழந்தனோ அது பெருசு ஒண்ணும் கிடையாது. நான் வேலையை விட்டேன், அந்த வேலை குப்பை என்று விட்டேன். இயேசுவை நான் ஒப்பிட்டு பார்க்கையில் அந்த வேலை குப்பையா இருந்தது. நான் நகையை தூக்கி எறிந்தேன் என்றால் நகையை நான் பெருசுபடுத்த மாட்டேன், எந்த சாட்சியிலையும் எந்த சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் குப்பை என்று விட்டேன், அதை மறக்க விரும்புகிறேன். 3:13 நான் குப்பையை விட்டதை சொன்னால் எனக்கு இன்னும் கேவலமா இருக்கும், நான் அதை மறந்து முன்னானதை நாட விரும்புகிறேன். யார் இந்த இவ்வளவு இழப்புகளை சந்தித்தும் ஏன் வந்து இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிடுவாங்க அப்படின்னா, முதல்ல இழந்தாலும் மனசை விட்டு போகாது. இழந்ததுக்கெல்லாம் ஜெபம் பண்றாங்க, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? கர்த்தர் பேதுரோட என்ன சொன்னார் பாருங்க, மத்தேயு 19:30 படிச்சு பாருங்க, அதுக்கு கீழே என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கேசு அப்படியே ஸ்கிப், 30 வந்துருங்க. 30 ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், ஆகவே இந்த இழப்பு எதெல்லாம் கிறிஸ்துவுக்கு இழந்தீங்களோ அந்த இழந்த இடத்துல நீங்க என்ன செய்யப்படாது, இனி இழந்தவைகளுக்காக நீங்க இனி ஜெபம் பண்ணவோ, இழந்தவைகளுக்காக எந்த விதமான காரியம் கேட்க கூடாது. ஏன்னா நான் சொன்ன வார்த்தை மறந்திருக்க மாட்டீங்க, அந்த இடுக்கமான வாசல் வழி போகும்போது இதெல்லாம் நுழையாததுனால கிறிஸ்துவுக்காக அதை என்ன செஞ்சிருக்கோம், மாற்றி இருக்கிறோம். வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது, வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது, பரலோகம் செல்லும்
போக முடியாததெல்லாம் கீழே போட்டுட்டு நம்ம மட்டும் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டோம். விட்ட எதையும் நாய் மாதிரி வாந்தி பண்ணதை திரும்ப சாப்பிட போகக்கூடாது, நாய் மாதிரி போயிடக்கூடாது. அன்பு சகோதரர்களை, முதல்ல இழந்தவைகளை குறித்த டிமாண்ட், இழந்ததுக்கு எனக்கு என்ன கிடைக்கும், இதுதான் உங்களுடைய பிந்தி போக முதல் காரணம். ரெண்டு என்ன, லூக்கா சுவிசேஷம் 13:23-30 கொஞ்சம் வேகமா படிக்கலாமே. லூக்கா 13:23-30 ஏன் நிறைய பேர் போக மாட்டாங்களாம், இடுக்கமான வாசல் ஆனதுனால கொஞ்ச பேர் உள்ள போயிட்டும் விட்டுட்டு வந்து யோசிக்கிறாங்க. அதான் முதல் பாயிண்ட், இடுக்கமான வாசல் தான் வந்துட்டேன், அது கொண்டு வர முடியாம டென்ஷன் ஆயிட்டேன். பாருங்க லோத்து மனை மாதிரி, லோத்து மனை வெளியே போயிட்டா, பட்டணத்தை விட்டு என்ன செஞ்சிட்டா, வெளியே போயிட்டா. ஆனா அந்த கட்டிலும் பீரோ என்ன செய்யல, கொண்டு வர முடியல. அதான் பார்க்கணுமே திரும்பி பார்த்து என்ன ஆகி போச்சு, உப்பு துணாயிட்டா. அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, வாசல் வரைக்கும் வந்து பாக்குறாங்க, ஜெபிச்சு பாக்குறாங்க, கஷ்டம். அடுத்த மாசம் பாஸ்டர் என்ன ஞானசரன், நல்ல ஆசை பாஸ்டர், நல்ல ஆசை எனக்கு, கிட்ட வர வராங்க, பிரேயர் பண்ணி பாக்குறாங்க, போக முடியல, நிறுத்திடுறாங்க. இப்படி நாள் தள்ளிட்டே இருக்கு. நம்முடைய தம்பி மாதிரி தம்பி திருவந்தடுக்கா, கண்டிப்பா இந்த வாரம் தான் கண்டிப்பாயிடும் பாஸ்டர், அப்படி வருவாங்க, பிரேயர் பண்ணி பார்ப்பாங்க, ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்த மாசம் இடுக்கமான வாசலுக்குள்ள போக வேண்டிய நம்ம, இந்த உலக சுகங்கள் உலக இன்பங்கள் கிடைக்காதோ என்ற பயத்தில் உள்ள போகாமல் நிறைய இருக்கான். இது குறித்து கீழக்கத்தை சொல்றாரு, நிறைய பேர் இடுக்கமான வாசல்களை உட்பிரவேசிக்க பிரயாசப்பட்டு முடியாம நிப்பாங்க. ஆனா வருவாங்களாம், எப்ப வருவாங்க பாருங்க, கீழே வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களை திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரதித்திரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ, எனக்கு தெரியாது, உள்ள அனுமதி கிடையாது, நான் உங்களை அறியேன் அப்படிம்பா. நான் உங்கள்ட்ட மனந்திறந்து நான் பேசுறேன். நமக்கு வந்து எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் பார்த்தா ரொம்ப காலம் போற மாதிரி தெரியல எனக்கு. இனி உங்களையெல்லாம் நான் தடவி சந்தோஷப்படுத்தி உங்களை சிரிப்பு காட்டி பிரசனம் பண்ணா என்ன கர்த்தர் கொண்டு போடுவார் நினைக்கிறேன். எலெக்ஷனுக்கெல்லாம் நான் பிரேயர் பண்றதுக்கு எனக்கு கிடைக்கிற வசனம் எல்லாம் சமாதானம் சமாதானம்னு இடத்துல அழிவு தான் வரும் அப்படின்னு நான் வாசித்தேன். அப்போவே எனக்கு ஒரு பயங்கர டென்ஷனா இருந்துச்சு. நம்ம எல்லாம் ஆசைப்பட்டோம் நல்ல ஒரு இன்னும் மாற்றங்கள் அப்படி இப்படின்னா ஒரு ஆசை, உலகம் முழுக்கும் ஜபம், இந்தியா முழுக்கும் ஜபம். நம்ம நினைச்சதுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஆட்சி வந்திருக்கு. நான் விசுவாசிக்கிறேன் நம்ம எல்லாம் சீக்கிரம் ரட்சிக்கப்பட வேண்டிய ஆட்சி இது, சீக்கிரம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய ஆட்சி இது, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற வேண்டியவன் செவரில் முட்டி தலையை போட்டு முட்டியாவது அபிஷேகம் வாங்கணும், பரிசுத்தம் இல்லாதவங்க கண்ணீர் விட்டு அழுது புலம்பியாவது பரிசுத்தம் ஆகணும், தேவ ராஜ்யத்துக்கு தகுதிப்படணும், திருவிருந்த அங்கத்தை நல்லாதவங்க திருவிருந்த எப்படியாவது எடுக்கணும். வசனம் போனவர் தான் வாசித்தேன், அப்பத்தை புசிக்காதவன் திராட்சை ரசத்தை பானம் பண்ணாதவன் கடைசி நாள் எழுப்ப மாட்டேங்கிறாரு. இப்ப இந்த ஆட்சியில் 5 வருஷம் போகமான ஒருவேளை சந்தேகமா இருக்கு,
ஒரு வேளை போகலனா இன்னைக்குள்ள பிரசங்கம் உங்க எல்லாரையும் காப்பாத்தும் நான் விசுவாசிக்கிறேன். ஏற்கனவே இயேசுவுக்காக இழந்தவர்களும் திரும்பி பார்த்து திரும்பி பார்த்து திரும்பி அதெல்லாம் விட்டனே இதெல்லாம் விட்டனே அதெல்லாம் விட்டனே இதெல்லாம் விட்டனே எனக்கு என்ன எக்ஸ்ட்ரா கிடைக்கும் எனக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் என்ன கிடைக்கும் அப்படி கேட்டீங்கன்னா பேதுருவை பார்த்தே கர்த்தர் சொல்லிட்டாரு, எப்பா இப்படி எல்லாம் கேட்டதுன்னா சரி இழந்ததுக்கெல்லாம் நான் நிறைய வச்சிருக்கிறேன் உனக்கு சந்தோஷமானது, ஆனா சும்மா சும்மா கேட்டேன்னா நிறைய முந்தி வந்தவங்களும் பிந்தி போயிருவாங்க அந்த லிஸ்ட்ல போயிடக்கூடாது. இன்னைக்கு ரெண்டாவது பாயிண்ட் சொல்றாரு, இடுக்கமான வாசலில் தான் போகணும், பாவத்தோட தீர்ந்து எடுக்க முடியாது, இந்த உலக ஆடம்பரத்தோட ஞானசனம் எடுக்க முடியாது, பரிசுத்த எல்லாம் பரலவம் போக முடியாது, பரிசுத்தரை தரிசிக்க கூட முடியாது. இப்படியெல்லாம் இருக்கும்போது முடியலையே முடியலேன்னு காலம் தாழ்த்தாத, ரொம்ப காலம் தாழ்த்தாத. நிறைய தம்பி மாதிரி சொல்லுவாங்க, பாஸ்டர் கொஞ்சம் கூட அனுபவிக்கட்டும், பாஸ்டர் கொஞ்சம் கூட ஒரு 5 வருஷம் கூட டைம் தாருங்க பாஸ்டர், கொஞ்சம் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் ஞானசனம் எடுக்க கண்டிப்பாக வருவோம் பாஸ்டர். இப்படியெல்லாம் கேட்குறாங்களே, கொஞ்சம் டைம் கேட்குறாங்களே. இவங்க வரும்போது கதவை பூட்டிக்கிற கூடாது, எஜமான் கதவை திறக்க மாட்டாரோ. ஏன்னா இந்த நிறைய காரியங்கள் சொல்கிறாரு, மத்திய 7வது அதிகாரத்தில் 21 முதல் 23 வரைக்கும் சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் கர்த்தாவே கர்த்தாவே சொல்லுகிறவன். அதில் அவர் லிஸ்ட் போடுறாரு பாருங்க, என்ன லிஸ்ட், நான் படிச்சு ஆச்சரியப்பட்டுட்டேன் உட்கார்ந்து தியானிக்கும் போது. தீர்க்க தரிசனம் உரைத்தோம், ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் தானே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தில் தானே பிசாசுகளை துரத்தோம், உங்க பேரை பிரசனம் பண்ணணும் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. கர்த்தர் சொல்லுவாராம், நான் உங்களை, அப்ப ஒரு காரியம் புரியுங்க, பிரசனம் பண்றது ஈஸி, பாட்டு ஆராதனை செய்யறது ஈஸி ஈஸி, தரிசனம் தீர்க்க தரிசனம் காண்பது ஈஸி, பிசாசு துரத்துறது ஈஸி, நோய்களை குணமாக்குறது ஈஸி, உலக மொத்தம் சுவிசேஷம் அறிவிப்பது ஈஸி, அறிவிக்கிற வசனத்தை கேட்கறது கீழ்ப்படுகிறது கஷ்டம். இந்த கிருபை வரங்கள் ஊழியங்கள் பிரசங்கம் இதெல்லாம் ஈஸி, ஆனா செய்யத கை கொள்ள கஷ்டம். கர்த்தர் சொல்றாரு, நீ தலைகளாய் நின்று ஊழியம் செய்தாலும் கிருபை வரங்கள் எல்லாம் பயன்படுத்தினாலும் எனக்காகவே நீ உன் வாழ்க்கையெல்லாம் நீ அர்ப்பணித்திருந்தாலும் என் சித்தம் செய்யலனா நான் சொல்வேன் உன்ன தெரியவே தெரியாது. அப்ப இடுக்கமான வாசல் வரைக்கும் வந்துட்டு நாளைக்கு பண்ணலாண்டவரே, நான் அடுத்த வருஷத்துலாம் கண்டிப்பா 2020 பிப்ரவரிக்குள்ள கண்டிப்பா அந்த ஞானசனம் எடுப்பேன். இப்படி யாராவது ஜபித்து கொண்டிருந்தால் சொல்லி கொண்டிருந்தால் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் பேசுறாரு, நீ அப்படி சொல்லாத, இதுவரை சொன்னது அநியாயமான தவறு, கர்த்தர் மன்னிக்கிறார், இன்னைக்கு ஒப்புக்கொடு ஆண்டவரே உம்முடைய கதவு பூட்டின பிறகு நான் வர விரும்பல ஆண்டவரே, இடுக்கமான வாசல் தான் பரலோகத்துக்கு போகணும்னா இடுக்கமான வாசல் தான், உம்முடைய ராஜ்யத்துக்கு வரணும் இடுக்கமான வாசல் தான், இங்க கஷ்டம் கண்ணீர் இதெல்லாம் இல்லாத நித்திய ராஜ்யத்துக்கு வரணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான், இங்க உள்ள நிறைய அன்பெல்லாம் கிடைக்காது, இங்க உள்ள நிறைய உறவுகள் கிடைக்காது. நீ ஆண்டவரை தேடும் போது சிரிச்சவன் சிரிக்க மாட்டான், நீ இயேசு கிறிஸ்துவ சத்தியத்தை கை கொள்ளும் போது உன்னை புகழ்ந்தவெல்லாம் இகழ வாய்ப்பு இருக்கிறது, நீ இயேசு கிறிஸ்து சித்தம் செய்ய உன்னை அர்ப்பணி கீழ்படியும் போது உன்னை தூக்கி வச்சவெல்லாம் கீழே தூக்கி போட வாய்ப்பு இருக்கிறது. இதை தெரிஞ்சுதானே ஐயா கீழ்படுகிறோம், ஏன்னா இங்க கஷ்டம் தானே, இங்க கண்ணீர் தானே, இங்க துக்கம் தானே, இங்க வருத்தம் தானே, இங்க சஞ்சலம் தானே. இதை பிரசங்கித்து என்னுடைய இயேசுக்கே முகத்துல காரி துப்புனாங்களே, அந்த இயேசுடைய கன்னத்தில் அடிச்சாங்களே, அப்ப எனக்கு மட்டும் இங்க சுகம் தேடி என்ன கிடைக்க போகுது? இயேசு கிடைக்காத பெருமை, இயேசு கிடைக்காத அந்தஸ்து, என் இயேசு கிடைக்காத புகழை நான் தேடினால் எவ்வளவு முட்டாள்தனம். ஆனால் என்னுடைய ஆண்டவர் பரலோகத்திலே உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு சிரித்த முகத்தோடு இருக்கும் போது அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டு இடுக்கமான வாசலானாலும் பரவாயில்லை, என் இயேசுவுக்காக இந்த பூமியில இதெல்லாம் சகித்து கொண்டு அவர் ராஜ்யம் போகணும்னு போன உங்களை எழும்பி நின்று வரவேற்பார்கள் வரவேற்பு, அத மாதிரி சந்தோஷம் வேற என்ன இருக்கு? ஆகவே நான் சொல்லுகிறேன், இடுக்கமான வாசல் நின்றாது, கஷ்டம் நின்றாது,
ரட்சிக்கப்படும் கஷ்டம், பாவத்தை மன்னிப்புக்கு கஷ்டம், ஏன்னா இன்னும் கொஞ்சம் பாவம் செய்ய வேண்டியிருக்கு. அதெல்லாம் முடிச்சு அடுத்த மாசம் ஒரேடியா பாவம் அறிக்கலாம்னு சொல்லிடுறாது. ஞானஸ்தானத்துக்கு டேட்டை மாத்தி மாத்தி போடாது. அபிஷேகம் இருக்க ஆண்டு சம்மந்த காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தமா வாழ்வதற்கு காலதாமதம் பண்ணாதிருங்கள். ஊழியத்தை செய்வதற்கு காலதாமதம் பண்ணாதிருங்கள். இயேசு எதை சொல்லுகிறாரோ அதை செய்வதுதான் தேவனுக்கு மிக முக்கியம். சித்தம் செய்யணும். அந்த இடுக்கமான வாசலுக்கு லேட்டா வந்து கதவை பூட்டிடக்கூடாது. தருணம் தந்த உடனே பயன்படுத்திடணும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு தடுமாற்றம் வரும் பாருங்க. இந்த இடுக்கமான வாசல் வழி உள்ள போகணும்னு தீர்மானித்து இந்த பிரசங்கம் கேட்க உங்களுக்கு தோணும், இனி எப்படி ரட்சிக்கணும், எப்படி ஞானசனம் எடுக்கணும், யார் அப்பா அம்மா எதிர்த்தாலும், பிள்ளைகள் எதிர்த்தாலும், கிட்டவளம் எதிர்த்தாலும், சொந்தக்காரன் எதிர்த்தாலும், நான் ஞானசனம் பெற்றையாவே, யாருன்னு கிண்டல் செய்தாலும், யாருன்னு பரிகேசம் செய்தாலும் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள வரும்போது, தீர்மானிச்சு உள்ள வரும்போது ஒரு தடுமாற்றம். உலக இன்பம் கிடைக்காது, உலக சுகம் கிடைக்காதே. அப்படி தடுமாறக்கூடிய யாராவது இருப்பீர்களானால் உங்களுக்காக நான் ஒரு பாடல் கவியை பாட விரும்புகிறேன். லோக சுகமேன்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால், லோக சுகமேன்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால், நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் மாட்டேன் உள்ளவரை வேறே வேண்டாம் எந்த நண்பர் மாணிக்கத்தை மாட்டேன் இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன், இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை உபவாசம் இருக்கணும்னு தீர்மானிச்சு 11 மணி வரை ஆகும், அப்பதான் இறைச்சி ஸ்மெல் வீட்டில் வரும். கஷ்டமாக தான் இருக்கும், டென்ஷன், ஐயோ நாளை இருந்துருக்கலாமே. நல்ல ஒரு மட்டன் இன்னைக்கு போட்டிருக்காங்க, மட்டன் சாப்ஸ். இந்த மட்டன் ரோஸ்ட் போட்டு அன்னைக்காக உபவாசம் இருந்தேன் அப்படின்னு டென்ஷன் ஆகுறீங்களா? கவலைப்படாதீங்க. சரி, நாளைக்கு இந்த எப்படியா ஞானசம் எடுக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சு அடுத்த வாரம் உங்க சொந்த கல்யாணம் வீடு வருதா? சரி, முடிஞ்சு எடுத்துருக்கலாமோ? தடுமாறாதீங்க. அப்படி தடுமாற்றம் வரும்போது இந்த பாட்டு வரிய மறந்துடாதீங்க. சன்னியாசினி பொன்னம் எழுதின பாட்டு, சூப்பர் பாட்டு. இப்படி எழுதியிருக்காங்க, எப்பெல்லாம் தடுமாற்றம் வருதோ, இந்த உலக சுக மேன்மை பாவம் அப்படின்னு ஒரு சோதனையா தடுமாறியா உட்கார்ந்து கேளு, மண்ணா மாணிக்கமா? உனக்கு மண்ணு வேணுமா மாணிக்கம் வேணுமா? யாருக்கும் பிரயோஜனப்படாத மண்ணு வேணுமா, விலை மதிப்பில்லாத மாணிக்க முத்து வேணுமா? தீர்மானிச்சுக்க. முத்து வேணும்னு தீர்மானிச்சுட்டேன்னா அது இடுக்கமான வாசலா இருந்தா என்ன, எதை இழக்க வேண்டி இருந்தா என்ன, யார் என்ன பரிகாசம் பண்ணா என்ன, யார் என்ன நேசிக்க போனா என்ன, எனக்கு யாரு உதவி செய்ய போனா என்ன, எனக்கு ஒரு இயேசு உண்டு அப்படின்னு ஸ்ட்ரைட்டா போயிரு. லேட்டு தாமதம் பண்ணாதே, காலதாமதம் செய்யாத. ஆகவே தான் இங்கு லூக்கா 13 மறுபடியும் வேகமா போறேன். இடுக்கமான வாசல் வழி போறதில்ல, போக முடியும், தடுமாறினவங்க வருவாங்க. என் பிரசங்கத்தை கேட்டு கண்டிப்பாக இந்த வசனத்தை கேட்டு ஒருவேளை இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுக்காதவங்க 2020 அது வருவாங்க. அன்னு கதவை பூட்டிட கூடாது. அதனால சொல்றேன், நீங்க வரமாட்டீங்கன்னு சொன்னது, ஞானசம் எடுக்க மாட்டீங்கன்னு இல்ல, அபிஷேகம் பெறமாட்டீங்கன்னு இல்ல, பாவத்தை விட மாட்டீங்கன்னு இல்ல, திருவிருந்தில் அங்கத்தை நல்லா மாற மாட்டீங்கன்னு இல்ல, தேவராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட மாட்டீங்கன்னு இல்ல, நாளைக்கு ஒருவேளை உங்க நாள் இல்லைன்னா, ஒருவேளை அடுத்த வருஷம் சான்ஸ் கிடைக்கலன்னா, கதவை பூட்டின அப்புறம் வந்துட்டீங்கன்னா, இந்த பூமியில எதையெல்லாம் சாதிச்சாலும் கர்த்தர் ஸ்ட்ரைட்டா சொல்லுவார், நான் உன்னை அறியேன்.
அப்படி சொல்லி கீழே சொல்றது பாருங்க அந்த வசனம் வாசிச்சு விடுவீங்களா நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ளவர்களாகவும் உங்களையோ புறமே தள்ளப்பட்டவர்களாக காணும் போது அழுகையும் பறக்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்த ஜனங்கள் வந்து தேவராஜில் பந்தியிருக்கும் போது அப்பொழுது எப்பொழுது இந்த இடுக்கமான வாசலில் போமாட்டேன் போமாட்டேன் நாளைக்கு போலாம் மத்தனா போலாம் அடுத்த வருஷம் போலாம் இப்படி காலதாமதம் பண்ணி பண்ணி நிப்பான் பாருங்க அவனை குறிச்சு சொல்றாரு அப்பொழுது முந்தினோர் இயேசுதான் தெய்வம்னு நீ அறிஞ்சு 70 வருஷம் ஆச்சு என்னத்துக்குன்னு பாவ மன்னிப்பு பெற்றாதான் பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டாதான் ரட்சிக்கப்பட முடியும் இயேசு ரத்தம் கழுவாருன்னு தெரிஞ்சு 70 வருஷம் ஆச்சு என்னத்துக்கு ஐயா பிதா குமரன் பரிசுத்தாவின் நாமத்துல தண்ணீருக்குள்ள மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறதான் ஒரிஜினல் ஞானஸ்தானம் அறிஞ்சு 48 வருஷம் ஆச்சு என்னத்துக்குன்னு கேட்கிறேன் அன்னைக்கு மாட்டிக்கிடுவேன் அன்னைக்கு உன் பிள்ளைக்கு பிள்ளை பிராயத்தில் ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்பதான் இயேசு அறிஞ்சு தண்ணிக்குள்ள மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையோட தேவனுக்காக வாழ்ந்து பரலோகத்துல சிரித்த முகமா இருக்கும் போது கீழே கிடந்துட்டு 70 வருஷமா இயேசு தெரிஞ்சவன் ரட்சிப்பை குறிச்சு 40 வருஷமா தெரிஞ்சவன் ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய அந்த வசனத்தை கேட்டு 35 வருஷமா தெரிஞ்சவன் ஊழியம் செய்யணும்னு தெரிஞ்ச 50 வருஷமா தெரிஞ்சவன் கீழே கிடந்து அழுகையும் பற்கடிப்பும் ஆயிடக்கூடாது ஆகவே கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன் முந்தினோர் பிந்தினோர் ஆயிடக்கூடாது இயேசு கிறிஸ்துவ தெரிஞ்சு முந்தினோர் பிந்தினோராயிடக்கூடாது இயேசு ருசி பார்த்த முந்தினோர் பிந்தினோராயிடக்கூடாது கிறிஸ்தவன் என்று சமூகத்துல பெயர் பெற்ற நீங்க முந்தினோர் பிந்தினோராயிடக்கூடாது ஒன்று இழந்ததை குறித்த டிமாண்ட் பண்ணாதீங்க என்ன கிடைக்கும்னு முக்கியப்படுத்தி கேட்காதீங்க கிறிஸ்துவுக்காக இழந்ததை குப்பை என்று நினைத்து மறந்து விடுங்கள் ரெண்டு இலக்க தடுமாறி இடுக்கமான வாசலுக்கு முன் நின்னுண்டு லேட் டைம் லேட் பண்ணாதீங்க காலதாமதம் செய்ய வேண்டாம் காரணம் அநேக நம்மை குறித்து நம்மை விட முந்தின நட்சத்திரங்கள் விழுந்திருக்கிறது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் அந்த பாடலை தான் நான் அர்ப்பணத்துக்கு நான் பாட விரும்புகிறேன் ஏன்னா என்னை ஒவ்வொரு நாளும் அள வைக்கிற பாடல் ஒவ்வொரு நாள் என்னை பயப்படுத்துகிற ஒரு பாடல் என்னிலும் பக்தன்மார் என்னிலும் சட்டன்மார் எத்தனையோ பேர் என்னை விட என்னை விட என்னை விட தேவனுக்கு மின்னின நட்சத்திரங்கள் கீழே விழுந்த போது எப்பா அதுக்குள்ள தகுதி ஒண்ணு இல்லாதன்னா நிக்கிறேன்னா என் படிப்பல்ல என் அழகல்ல என் திறமை அல்ல என் ஜபம் அல்ல என் கிருபை வரம் அல்ல என் பக்தியும் சக்தியும் அல்ல அப்படி கிருபை எத்தனை பேருக்கு அதை வேணும்னு விரும்புறீங்க முந்தி முந்தினவங்க பிந்தி போயிடக்கூடாது பிந்தினவங்க முந்தி ஓடணும் முந்தி நிக்கிறவங்க முந்தியே ஓடணும் இந்த பாட்டு வரிய முழங்கால் போட்டு பாட போறோம் ஒரு பெரிய அர்ப்பணத்தோடு தயவு செய்து எல்லாரும் முழங்கால் போட்டு பாடலாம் உற்சாகத்தோடு என்னிலும் பக்தன்மார் என்னிலும் சக்தன்மார் எத்தனையோ பேர் வீழ்ந்தோ பயத்தோடு பாடுவீங்களா என்னிலும் பக்தன்மார் என்னிலும் சக்தன்மார் எத்தனையோ பேர் வீழ்ந்தோ இளையாக்கே என்னிலும் பக்தன்மா என்னிலும் சக்தன்மா எத்தனையோ பேர் என்னிலும் பக்தன்மா என்னிலும் சக்தன்மா எத்தனையோ பேர் வீழ்ந்தோ பச்சி இந்த கிருபா
Ba 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 ba
நான் அர்ப்பணம் செய்ய விரும்புகிறேன். எனக்கு எப்படியாவது முந்தைய வரிசையில போகணும் அப்படின்னு உள்ளவங்க சற்று பலகீனமா இருந்தாலும் ஒரு ரெண்டே நிமிஷத்துக்காக முழங்கால் போட முடியுமானா முழங்கால் போட்டு ஆண்டவரே என்ன பிந்தின வரிசையில போயிடக்கூடாது முந்தின வரிசையில போனோம். முந்தின வரிசை என்ன தெரியுமா? முந்தினோர்னா யார் தெரியுமா? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில போகாம பரலோகத்து போறவங்க. ஆமா, இயேசு சீக்கிரம் வரப்போறார். எக்கால சத்தம் கேட்க போகுது. தூதர்கள் கோடி கோடியாய் வரவேற்க வரப்போகிறார்கள். தன்னுடைய பரிசுத்தவான்களை அழைத்து செல்ல நடுவானத்தில் இயேசு வரவேற்க வரப்போகிறார். அந்த ராஜாவுடைய வருகையிலே போறவன் தான் முந்தி போறவன். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு போகாம, துக்ககரமான ஆட்சிக்கு போகாம, கொடிய காலத்துல சிக்காம, இந்த பூமியில வேதனைப்படாம இயேசுவின் வருகையில பறந்து போறவன் தான் முந்தின வரிசை, முதல் வரிசை. இறந்து போனா உயிர்த்தெழுதல், இருந்தா மர்ரபம். ஆன கஷ்டம் இல்லாம அந்தி கிறிஸ்துவில சிக்காம ஒரு அழகான பிரயாணம். அந்த பிரயாணம் வேணும்னா இன்னைக்கு பிரசங்கித்தபடி இடுக்கமான வாசலா இருந்தாலும், கொஞ்சம் இழக்க வேண்டி இருந்தாலும், ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போகணும்னா சில இழக்கணும்னு சொன்ன மாதிரி, ரட்சிக்கப்படணும்னா ஞானசனம் பெறணும்னா அபிஷேகம் பெறணும்னா கொஞ்சம் கடினமான உபதேசமா இருந்தாலும், எல்லாரும் பிடிக்காததா இருந்தாலும், வழியில சகோதரா, வழியில சகோதரி, எனக்கு உங்களை சிரிக்க வைக்கதான் ஆசை, சந்தோஷப்படுத்தது ஆசை. கோவப்பட்ட கூடாதுன்னு எனக்கு சங்கடம். நீங்க என்கிட்ட கோவப்பட்ட கூடாதுதான், நீங்க என்கிட்ட வெறுத்துற கூடாதுதான். வழி இல்லையே, என் ராஜாவோட வருகைக்கு போகணுமே. நீங்க எல்லாம் சத்தியம் கேட்டா நீ போகணுமே. கத்தர்ன பாஸ்டரா வச்சுக்கணும் என்ன பிரயோஜனம்? இந்த ஆலயத்துல வரவங்க எல்லாம் தேவராஜ்யத்துக்கு போகணுமே. வேற வழி இல்லையே, இழந்துதானே ஆகணும். இழந்ததை தயவு செய்து மேன்மை பாராட்ட வேண்டாம். இழந்ததை கிறிஸ்துவுக்காக இழந்தீங்க. பவுல் சொல்ல அவருக்காக இழந்தேன், அவருக்காக நஷ்டம் பண்ணி விட்டீங்க. அப்புறம் அது கிடைக்கும் இல்லையா? இயேசு கிடைப்பாரா இல்லையா? இயேசு இருக்கும் பரலோகம் கிடைக்குமா கிடைக்காதா? அப்போ இழந்ததெல்லாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. அதை இழந்த எது இழந்த டயர்ல எழுதி வச்சிருக்காது, இழந்த டேட்டல எழுதி வச்சிருக்காது, இழந்த சாட்சியில சொல்லாது, அதை பத்து வரி சொல்லிராது. வேண்டாம், அந்த பெருமை நமக்கு வேண்டாம். இழந்த நிமித்தம் எதுவும் கிடைக்க வேண்டாம். நான் கிறிஸ்து நிமித்தம் இழந்த நிமித்தம் அவர் எனக்கு கிடைக்க வேண்டும். அவருக்காக இழந்தேன். இந்த பூமியில சொத்து சுகம் பணம் கிடைக்கும், வீடு கிடைக்கும், கார் கிடைக்கும், அதுக்காக இழக்கலைங்க. இதுக்கெல்லாம் வல்லமை படைத்த என்னுடைய ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவருக்காக தான் இழந்தேன். இடுக்கமான வாசல இருந்தால் லேட் பண்ணிடாதீங்க அம்மா, தாமதம் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், பரலோகத்துக்கு போன ஈஸியா போக முடியுமா? இந்த நம்ம இந்திய கவர்மெண்ட்ல ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கவே என்ன படாபாடு இருக்கு. பரலோக ராஜ்யத்துக்கு போனா என்ன கஷ்டம் ஐயா? ஒரு வெளிநாட்டுக்கு போன விசாட்டுக்கு என்ன பாடு இருக்கு? ஒரு வெளிநாடு வெளிராஜ்யத்துக்கு போனோம்னா விசாட்டுக்கு கொஞ்ச காலம் குடியிருக்க, தற்காலிக குடியிருக்கவே எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. நிரந்தரமா அசையாத ராஜ்யத்துல போய் உட்காரணும்னா கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் உண்டு. கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் அலைச்சல் தான், கொஞ்சம் படாப்பாடு தான், மனசு சங்கடமா தான் இருக்கும். ஆனால் நீ கீழ்ப்படிவாயானால் என் ஆண்டவருக்கு நீ செய்யக்கூடிய ஊழியத்தை விட, என் ஆண்டவர் நீ பிசாசு விரட்டுறதை விட, நீ தீர்க்க தரிசனம் சொல்றதை விட, நீ நோய்களை குணமாக்குறதை விட, என் இயேசுக்கு முக்கியம் தேவ சித்தம் செய்து. அது கஷ்டம்னாலும் நீ செய்யணும், லேட் பண்ணக்கூடாது. செய்தேன்னா அசையாத ராஜ்யம் தந்துருவார். பரிசுத்த பிதாவே, இந்த வசனத்தை கேட்ட எங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரசங்கத்தை எனக்கும் கேட்ட மக்களுக்கும் இந்த வசனம் மிக முக்கியம். பரலோக ராஜ்யத்து போகணும். அநேக முந்தி கிளம்பினவங்க பிந்திடுவாங்க. முந்தியே ரட்சிக்கப்பட்டவங்க, முந்தியே ஞானஸ்நானம் பெற்றவங்க, முந்தியே அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சவங்க, முந்தியே தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சவங்க, முந்தியே ஊழியஞ்சி ஆரம்பிச்சவங்க, முந்தியே பிசாசு விரட்ட போனவங்க முன் வரிசையில போகமாட்டேங்களே. கத்தர் வாக்குறுதி கொடுத்துட்டார், அப்படி ஒரு வாக்குறுதி. சிலர் பிந்திடுவாங்கம்மா, அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது, அனுபவத்தை வச்சு போக முடியாது.
நிறைய வருஷமா பாட்டு பாடுறேன்னு போக முடியாது. அநேக வருடமா என் ஆண்டவருக்கா ஊழியம் செய்யறேன் போக முடியாது. அநேக வருஷமா அந்நிய பாஷை பேசுறேன்னு போக முடியாது. இழந்ததை கிறிஸ்துவுக்காக இழக்கணும். இழப்பதற்கு தாமதமாக கூடாது. என் ஆண்டவுடைய சத்தியம் கீழ்ப்படிய சித்தம் செய்ய உடனே ஒப்பு கொடுக்கணும். செய்தேனா நிச்சயம் இந்த வார்த்தையில் உங்களை அசையாத ராஜ்யத்தை கொண்டு போகும், கொண்டு போகணும். இந்த வார்த்தையை உங்களுடைய பிள்ளைகள் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் நான், என் கடமையை தான் செஞ்சுருக்கேன்ப்பா, மீதியெல்லாம் நீங்கள் தானே செய்யணும். வசனம் தந்திங்க, விதைச்சிட்டேன், இது அறுவடை ஆகணும். 30-60 எனக்கு வேண்டாம், 100 மேனி வரணும். குழந்தைகள் இருந்து முதியோர் வரைக்கும் ஒன்னு கூட மிஸ் ஆகக்கூடாது. அவ்வளவும் பரலோகத்து போகணும், ரட்சிக்கப்படணும், ஞானசனம் எடுக்கணும், அபிஷேகம் பெறணும், பரலோக ராஜ்யத்தை கெட்டு எழுப்ப பயன்படணும், ஊழியம் செய்யணும், அத்தனை ஊழியம் செய்யணும். இந்த ஆலயத்துல வரக்கூடிய அத்தனை பேரும் கிறிஸ்துவ ராஜ்யத்துக்கு பயன்படணும். இந்த வசனம் பயன்படணும் அப்பா. தப்பா போதிக்கிட்ட தப்பான எடுத்து சாத்தம் கொடுத்துடக்கூடாது. இந்த வசனம் தப்பா பயந்தவரை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆக்கி கொடுத்துடக்கூடாது. இந்த பிரசங்கத்தை சாத்தா திசதறிப்பி விட்டுறக்கூடாது. இந்த வசனத்தை ஆவியானவர் கையிலப்பு கொடுக்கிறேன். இரவும் பகலும் சாப்பிடும் போதும், நடக்கும் போதும், தூங்கும் போதும், பைக்ல கார்ல பஸ்ல போகும் போதும், வேலை செய்யும் போதும் இந்த வசனம் ஒரு வாரம் விடாப்பிடிய பேசணும், தியானிக்கணும், அசைப்படணும், கீழ்ப்படியணும், ஒரு பெரிய அறுவடை நடக்கணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியின் விசேஷமான பாதுகாவலும் ஆசீர்வாதம் இன்று கேட்ட அந்த முந்தின வரிசை பரலோக ராஜ்யமும் இங்கிருக்கிற அத்தனை பேரும் கிடைப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.